வணக்கம். கோவை துடியலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளான அசோகபுரம் ஊராட்சி மற்றும் தொப்பம்பட்டி ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 48 புதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ராக்கிபாளையம் பிரிவில் புதியதாக சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சோதனை சாவடி மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். அதன்பின் அவர் பேசும்போது, காவலர்கள் வாகன சோதனையின் போது பொதுமக்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும், வாகனங்களை நிறுத்தும் போது மன்னிக்கவும் என்று அன்புடனும், சோதனை முடிந்த பின் ஒத்துழைப்பிற்கு நன்றி, பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் என்று கூறி பாசத்துடனும் வழி அனுப்ப வேண்டும், சோதனை சாவடியை வேதனை சாவடியாக மாற்றிவிடக் கூடாது என்று அறிவுரை கூறினார். வாகன தணிக்கை செய்யும்போது மன்னிக்கவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பத்தில் சொல்லி, ஏன்னா தடுத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக போயிட்டு இருப்பாங்க, அவசரமாக போயிட்டு இருப்பாங்க, யாருக்கு என்ன அவசரம் அப்படிங்கிறது பார்த்தவொன்னே முடிஞ்ச பார்த்தவொன்னே தெரியாது. அதனால தடுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு மன்னிக்கவும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறமா சோதனையை முடிச்சுட்டு அவங்க திரும்பி போகும்போது, யூனோ, தேங்க்ஸ் ஃபார் தி தேங்க்யூ ஃபார் தி கோஆப்ரேஷன், நன்றி, ஒத்துழைப்புக்கு நன்றி அப்படிங்கிற பண்பான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேசி அவங்க எங்க போறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட், போகக்கூடிய காரியம் வெற்றியா இருக்கட்டும் அப்படியான ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பும்போது, காவல்துறை என்ன நோக்கத்தோடு நாம் செய்கிறோமோ அந்த நோக்கமும் நிறைவேறும், மகிழ்ச்சி படுத்துவதற்கு அவர்களுக்கு காவல்துறையினுடைய அந்த பண்பான நடவடிக்கையை எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இதைத் தொடர்ந்து அசோகபுரம் ஊராட்சியில் அமைக்கப்பட்ட கேமராக்கள் துடியலூர் காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்டிருந்தன. அதனை ரிப்பன் வெட்டி பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சிகளில் துணை ஆணையாளர் சரவணகுமார், உதவி ஆணையாளர் சந்திரசேகர், இன்ஸ்பெக்டர்கள் ரத்னகுமார், ராஜே, சரவணன், ராக்கிபாளையத்தில் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக், நரசிம்ம நாயக்கன் பாளையம் பேரூராட்சி தலைவர் மரகதம் வீரபத்ரன், துணைத் தலைவர் சண்முக சுந்தரம், வார்டு கவுன்சிலர் பாலம்மாள், குணசேகரன், ஒன்றிய கவுன்சிலர் ஆறுச்சாமி, மகளிர் அணி அமைப்பாளர் ரங்கநாயகி, திருசார கட்டளையைச் சேர்ந்த செயலாளர் கார்த்திக், மேலாளர் சக்திவேல், ஆண்டனி அல்போன்ஸ், தினேஷ், குருடம்பாளையம் ஊராட்சி உறுப்பினர்கள் நாராயணமூர்த்தி, அருள்ராஜ், பயணியர் ஸ்டீல் அட்மின் ஹரி, தினேஷ்குமார், லட்சுமி டெக் சிஸ்டம் பாலசுந்தரம், துடியலூரில் சக்தி ஆட்டோ ஆக்சிலரி லிமிடெட் சேர்மன் மோகன்ராஜ், அசோகபுரம் ஊராட்சி தலைவர் ரமேஷ், துணைத் தலைவர் சண்முக சுந்தரம், அசோகபுரம் பகுதியில் கேமராக்கள் வைக்க ஏற்பாடு செய்த முன்னாள் கவுன்சிலர் அசோக்குமார், ஊராட்சி கவுன்சிலர் சுதாகர், நிர்மல்குமார், புஷ்பராஜ், பிரவீன்குமார், ரவிச்சந்திரன், விஸ்வநாதன், மோகன்குமார், போலீசார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நன்றி.